channel nenna unga anu nama channel la kulandigal paramirku before after pregnancy video line a potuttukom adha paakkuradhukku kutti kavithigal channel subscribe panikonga இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிரெக்னன்சியோட 7th month ஆ फ्रेंड्स பார்க்க போறோம் 7th month ல பேபியோட டெவலப்மென்ட் எப்படி இருக்கு அம்மாக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அப்படிங்கறத ஏ டு ஜெட் எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோல பார்த்தலாம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நான் நம்புறேன் பிரெக்னன்சியோட 7th month 25 to 28 வீக்ஸ் தான் வந்து பிரெக்னன்சியோட 7th month னு சொல்வாங்க फ्रेंड्स pregnancy oda 7 month la first baby development eppadi irukum paathala vaanga first baby adhavadhu weight eppala irupanga na 800 gram la irundhu 1200 gram varai irupanga friends ovvoru kulandhiyum ovvoru variation la irupanga silarku koodavum seyalam kurayum seyalam kulandha 14 inches 24 cm friends adhavadhu 22 la irundhu 24 cm la irupanga அம்மாவோட வயிற்றுக்குள்ள குழந்தை இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முழு உருவமா வளர்ந்திருப்பாங்க இதுக்கப்புறம் சின்ன சின்ன மாற்றம் தான் இருக்கும் அளவும் கூடும் மத்தபடி முழு உருவம் இருக்கும் இந்த மாசத்துல உங்க குழந்தை கண்ணை திறந்து மூடும் போது எது பகல் எது இரவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க போய் வெயில நின்னாலோ இல்ல உங்க வயிற்றுல டார்ச் அடிச்சு பார்த்தாலோ பாவோட மூமெண்ட் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேபி வெயில போய் சன்லைட்ல நிக்கும் போது பேபியோட மூமெண்ட் நல்லா தெரியும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த 7th மாசத்துல குழந்தையோட ஜீரண பையோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வெளியே வந்துட்டு மோஷன் போறதுக்கு அது மட்டும் இல்லாம குழந்தையோட மண்டையோடு கொஞ்சம் நல்லா சாஃப்டா நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த மாசத்துல பேபியோட ஸ்கின் கலர் நல்லா க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்க குங்குமப்பூ சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பேபியோட கலர் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் கலர் கொடுக்கறதுக்கு கேரட் பீட்ரூட் தக்காளி அது மட்டும் இல்லாம பப்பாளி செரி போன்ற பழங்களை சாப்பிட்டா கலர் கூடும் இந்த மாசத்துல குழந்தைங்க நீங்க பேசுறத நல்லா காது கொடுத்து கேட்பாங்க அதனால காது கேட்கும் திறமை ஜாஸ்தியா இருக்கும் நீங்க நல்லா ஸ்டோரி படிக்கிறது கதை சொல்றது நீங்க ஏதாவது வேலை செஞ்சீங்க அப்படின்னாலும் குழந்தைங்க அந்த வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க இந்த மாசத்துல குழந்தையோட வெயிட் கெயின் ஜாஸ்தியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அதனால நீங்களும் நல்லா சாப்பிடுங்க பாப்பா கொஞ்சம் நல்லா வெயிட் போடட்டும் இந்த மாசத்துல குழந்தையோட பூனை முடின்னு சொல்லுவாங்க உடம்புல மேல இருக்கிற முடியெல்லாம் விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முடி எதுக்கு உதவுது அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பையில உடம்ப ரொம்ப வெப்பமா வச்சுக்கிறதுக்காக அந்த பூனை முடி உதவுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசத்துல அதெல்லாம் உதிர்ந்துரும் அப்பதான் பாப்பா வெளியே வரும்போது நமக்கு நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுக்கு பழகுவாங்க இந்த மாசத்துல குழந்தைங்க இளம் சிவப்பு நிறத்துல இருப்பாங்க அப்புறம் உடம்பு கை கால அப்படி சுருக்கமா வயசானவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுருங்கி இருக்கும் இந்த மாசத்துல கர்ப்பப்பாய் வாயை நோக்கி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேபியோட பேபி நல்லா ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த 7th மாசத்துல குழந்தையோட எலும்புகள் நல்ல பலன் பெறும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு நிறைய சக்தி தேவைப்படும் குழந்தைங்க வளர்ந்துகிட்டே வர்றாங்க அதனால நீங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது அரிசி உணவு தான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நீங்க கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை அதிகரிக்காது குழந்தையோட எடையும் கொஞ்சம் கம்மியாகும் குழந்தை உடல் எடை அதிகமா இருந்தா கூட நார்மல் எலியாகிறது கஷ்டமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பேபியோட டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அம்மாக்கு எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்னு பாக்கலாங்களா இந்த 7th மாசத்துல ஃபர்ஸ்ட் அம்மாக்கு நல்ல வயிறு தெரிய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லா இந்த 7th மாசத்துல நல்ல வயிறு தெரிய ஆரம்பிக்கும் இந்த 7th மாசத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வளகாப்பு பண்ணுவாங்க அப்படி வளகாப்பு பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நிறைய வளையலோசை கேட்கும் அந்த வளையலோசை கேட்கும்போது குழந்தையோட மூமெண்ட் நிறையவே தெரியும் நீங்க வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்க முக்கியமா என்ன தெரியுங்களா பெல்விக் பெயின் பேக் பெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெல்விக் பெயின் எதனால வருது அப்படின்னா குழந்தையோட பிரஷர் அதாவது குழந்தை வந்து கர்ப்பப்பையில இருந்து தொப்புளுக்கு மேல வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால உங்களோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கங்காட்டி பெல்விக் பெயின் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம குழந்தையோட வெயிட் ஜாஸ்தியா வரங்காட்டி பேக் பெயின் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுக்குமே ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுங்களா சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுக்கலாம் 7th மாசம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெந்நீர் குளியல் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா சூட தண்ணி வச்சு கொஞ்சமா வயிற்றுக்கு சூடுபடாம இடுப்புக்கு கீழே நீங்க வந்து தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெயின் ரிலீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பெயினுக்கு பில்லோவை பேக் சைடில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு உட்காரும்போது உங்களுக்கு பேக் பெயின் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உட்காரும் போது இப்படி உட்காருங்க
ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த கான்ஸ்டிபேஷன் நிறைய பேத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு பனானா சாப்பிடுங்க, வாழைப்பழம் நீங்க எடுத்துக்கங்காட்டி உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போகும். வாழைப்பழம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய நீங்க எவ்வளோ கவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயா போகும். உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு பனிக்குடை நீர் குறைவில்லாம இருக்கும். ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர் அளவு நீங்க தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7வது மாசம் ஆரம்பிச்சாவே உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர டயர்ட் ஆகும். பாப்பா உள்ள வளர்ந்துட்டு இருப்பாங்க, பாப்பாவோட வெயிட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து பயங்கரமா டயர்டா இருக்கும். ஏற்கனவே மார்னிங் சிக்னஸ் இருக்கும், பயங்கர டயர்ட்னஸா இருக்கும், எழுந்திருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்க இருந்துட கூடாது, உங்க மசில்ஸ் எல்லாம் அப்படியே டைட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க மசில்ஸ் அப்படியே டைட் ஆயிடுச்சுன்னா நார்மல் டெலிவரி நடக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். 7 மந்த்ல நீங்க பிரிஸ்கா 30 மினிட்ஸ் நீங்க வாக் பண்ண ஆரம்பிக்கணும். முடிஞ்ச உங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா உங்க ஹஸ்பண்டை சேர்த்து கூட்டிட்டு போங்க. அப்படி நீங்க போகும்போது உங்களுக்கு மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வேற யாரு கூட போனாலும் ஹஸ்பண்ட் கூட போற மாதிரி வராது. அது மட்டும் இல்லாமல் 2 டைம்ஸ் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் சன்லைட்டில் நீங்கள் நடக்கும்போது விட்டமின் டி கிடைக்கும், ஈவினிங் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் நடங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7வது மாசத்துலேருந்து பூமி கடிகிற விளையிற உணவுகள்லாம் தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு அந்த மாதிரி, அது உடம்பு வலியே கொடுக்கும். எனக்கு இருந்துச்சு இந்த 3rd trimesterல தூக்கம் அப்படிங்கறது ஒன்னு இல்லாம போயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா போயிடும். அதனால நீங்க பகல் நேரத்துல 1-2 மணி நேரம் தூங்கி எழுந்திரீங்க. பகல் முழுசா தூங்கக்கூடிய தப்ப செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க. நல்லா வேலை செய்யுங்க, நல்லா வாக் பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சம் தூங்கவும் செய்யுங்க, சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க, மற்றபடி சத்துள்ள சாப்பாடு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை சூப்பாகவோ இல்லை பொரியலாகவோ நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்குது. நீங்கள் 7 மாசம் ஸ்டார்ட் ஆன டெய்லி 1 கப். இந்த மாதத்தில் குழந்தையோட ஹார்ட் பீட்டை அம்மாவோட வயிற்றுல காது வச்சு கேட்டாலே உங்க ஹஸ்பண்டோ இல்லை உங்களுக்கு 2வது குழந்தையா இருந்தால் முதல் குழந்தையோ காது வச்சு கேட்கும் போது நல்லா கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்துல உங்களுக்கு கோபமும் ஜாஸ்தியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், டென்ஷனும் இருக்கும். இது ரெண்டுமே நீங்க இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும், அது ரொம்பவே நல்லது. கோபம் டென்ஷன் இருந்துச்சுன்னா பிபி ஜாஸ்தியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7வது மாசத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா பிபி சுகரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும். உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நீங்க மியூசிக் கேட்க ஆரம்பிங்க, உங்களுக்கு கோபம் கம்மியாயிரும். நான் அப்படித்தான் பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எஃபெக்டா இருக்கும். இது கூடவே டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலையும் சாயங்காலம் 2 தடவை நல்லா மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக வாய்ப்பு. இந்த 7வது மாசத்துல உங்களுக்கு கால் வீக்கம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கால் வீக்கம் இருந்துச்சுன்னா 2 தலகாணி போட்டு உயரமா காலை வைக்கும் போது உங்க கால் வீக்கம் குறையும். நீங்க வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கால் வீக்கம் குறையும். இந்த மாசத்துல உங்களோட பாப்பாவோட உடல் எடை அதிகரிக்கிறங்காட்டி உங்களால் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக நடக்க முடியாது, படி ஏறினா மூச்சு விட ரொம்பவே சிரமமாக இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, இதெல்லாம் நார்மல் தான், நீங்கள் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாசத்துல வெஜினல் பெயின் யூரின் போற இடத்துல ஒரு பெயினா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது நார்மல் தான், அதை பார்த்து நீங்க பயந்துக்க வேண்டாம். இந்த மாசத்துல குழந்தைங்களோட எலும்பு நல்லா கட்டமைப்பா வர்றதுங்காட்டி உங்களுக்கு கால்சியம் அதிகமா தேவைப்படும். அதனால நீங்க பால் அதிகமா சாப்பிடுங்க, முட்டை எடுத்துக்கோங்க, வெண்ணெய் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 7 மாசம் ஆனவே நீங்க வெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். பால் சம்பந்தமான அனைத்து பொருளையும் நீங்க எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லது. இந்த 7வது மாசத்துலேருந்து முடிஞ்சளவு அதிக நேரம் லெஃப்ட் சைடாக படுக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லெஃப்ட் சைடே படுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் நிறைய கிடைக்கும். அப்போ லெஃப்ட் சைடே படுக்கணுமா, நேராகவோ ரைட் சைடோ படுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அந்த சைடு படுங்க. ஆனால் குழந்தைக்காக மோஸ்ட்லி லெஃப்ட் சைட் படுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாசத்துல இருந்து வயிற்றுக்கு ஒரு பில்லை வச்சு படுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் காலுக்கிளியும் ஒரு பில்லை வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும்.
இந்த மாசத்துல உங்களோட எடையும் 2ல இருந்து 3 கிலோ ಜಾಸ್ತಿ ஆகும் फ्रेंड्स 3 கிலோக்கு மேல அதிக எடை போட வேண்டாம் ஏதாவது மதர் ஹார்லிக்ஸ்ல சாப்பிட்டுட்டீங்கன்னா அதல ஸ்டாப் பண்ணிருங்க फ्रेंड्स 2 கிலோக்கு மேல ஆகுது அப்படினாவே நீங்க மதர் ஹார்லிக்ஸ் ஸ்டாப் பண்ணிரணும் மதர் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டீங்கனா உங்களுக்கு weight ಜಾಸ್ತಿ ஆகும் weight ಜಾಸ್ತಿ ஆச்சுனா உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கது கஷ்டமாயிரும் फ्रेंड्स இந்த 7வது மாசத்துல நீங்க என்னெல்லாம் செய்ய கூடாதுன்னு பார்க்கலாங்களா இந்த 7வது மாசத்துல weight தூக்காதீங்க travel பண்ணாதீங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க फ्रेंड्स ரொம்ப நேரம் நீங்க வெர்க்கோஸ் பெயின் வரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருந்தால பேக் பெயின் வரும் என்னடா இதுவும் பண்ண வேணாங்கற அதுவும் பண்ண வேண்டாங்கற அப்படிங்கறீங்களா ஆமா फ्रेंड्स ஒரே இடத்துல ஒரே செயல செஞ்சிட்டு இருக்கும்போது உங்க உடம்பு அப்படியே படுக்க போடுறோம் ரொம்ப நேரம் படுத்திருந்தாலும் பிரச்சனை தான் फ्रेंड्स தூங்கிட்டே இருந்தீங்கன்னா மசில்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிரும் நான் என்னோட 9 மந்த் வரை ஒர்க்குக்கு போயிட்டே இருந்தேன் फ्रेंड्स அதுக்கு என்னையும் வேலைக்கு போக சொல்றியா அப்படின்னு கேக்குறீங்களா வேணாம் फ्रेंड्स வேலைக்கு போக முடிஞ்சா உங்களுக்கு சிம்பிளான வேலை இருந்தா கண்டிப்பா நீங்க போலாம் வேலைக்கு போகாதவங்க வீட்டுல இருக்கிற வேலையே போதுமானது ரொம்ப வெயிட் தூக்காம ரொம்ப கடினமா பிரஷர் குடுக்கற மாதிரி உங்க வயிற்றுக்கு பிரஷர் குடுக்கற மாதிரி இருக்கிற வேலை மட்டும் செய்யாதீங்க फ्रेंड्स அது மட்டும் இல்லாம ஹீமோகுளோபின் கம்மியாகாம பாத்துக்கோங்க फ्रेंड्स அதுக்கு டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க ஆனா நீங்க மாதுளம்பழம் சாப்பிடலனாலும் பரவாயில்ல 7 மாசத்துல இருந்து டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி வரும் அயன் கம்மியாகாது फ्रेंड्स உங்களோட சத்தெல்லாம் குழந்தை உறிஞ்சுக்கிறங்காட்டி உங்களுக்கு அயன் கம்மியாயிரும் உங்களுக்கு அயன் ஜாஸ்தியா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் நார்மல் டெலிவரிக்கு என்னெல்லாம் பண்ணுங்கறத அடுத்த வீடியோ உங்களுக்கு ஏ டு ஜெட் கிளியரா போடுற फ्रेंड्स இதெல்லாம் குழந்தையோட வளர்ச்சியும் அம்மாவோட சிம்டம்ஸும் फ्रेंड्स இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானும் நம்புறேன் இதெல்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானும் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா குட்டிகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஒரு லைக் பண்ணிருங்க फ्रेंड्स பை